ஒரு டவுட் தான். இப்போ ஓவராலா வந்து நானே ஒரு எவ்வளவு கல்வி எனக்கு தமிழ்நாடு ஃபுல்லா தியேட்டர் ஓனரா உங்களால உங்களுக்கு உங்களால நீங்க சொல்ல முடியும்ல ஒரு எஸ்டிமேஷனா வேல்யூ எதுங்க எதை பத்தி கேக்குறீங்க? நானே வருவன் நீங்க அது என்ன போட்டிருக்கீங்க? நானே படம் தானே போட்டிருக்கீங்க உங்களுக்கு தெரியாது. சொல்லுங்க ப்ரோ. நானே வருவேன் எடுத்த தியேட்டர் எல்லாத்துக்குமே ப்ராஃபிட் தாங்க, கண்டிப்பா லாஸ்க்கு வாய்ப்பே கிடையாது. அது ப்ரோ அது 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 தெரிஞ்ச விஷயம் ப்ரோ, ப்ராஃபிட் தெரியும். ஓவரால தமிழ்நாட்டுல இது வரைக்கும் எவ்வளவு பண்ணிருக்குன்னு கேக்குறேன். அது கேக்குறேன் அந்த நம்பர்ல நமக்கு தெரியாதுங்க, ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஃபேர் போடுவாங்க. ஸோ அதை பத்தி நமக்கு தெரியல எவ்வளவு பண்ணிருக்கேன்னு, அது அவர் தாமுக்கு மட்டும் தான் தெரியும். பட் நான் வந்து கண்டிப்பா ஹிட்டா ஃபிளாப்பாங்கிறது நான் ஷூரிட்டி தருவேன், கண்டிப்பா அது ஃபிளாப் கிடையாது, ஹிட் தான், நல்லா நல்லா ப்ராஃபிட் தான், 1 week ப்ராஃபிட் வந்துருச்சு. அது ஆல்ரெடி அவருக்கு தானுக்கே ப்ராஃபிட் தான் அது படம் வித்து வித்துதுல. ஆமா ஆனா இது ஸ்டோர் ரிலீஸே அவருக்கு ப்ராஃபிட் தான், பட் தியேட்டரிக்கல்லியுமே ஒரு ப்ராஃபிட் தான் வந்திருக்கும். அவர் எதிர்பார்த்ததை விட அதிக நம்பர் தான் வந்திருக்கும். பொன்னியின் செல்வன் கூட வந்து எவ்வளவு வசூல் பண்ணி தெரிஞ்சா அது கொஞ்சம் காம்படிஷன் கரெக்டா இருக்கும்ல. எப்படி நாளைக்கு ஏதாவது சின்ன படம் வந்தா கூட பரவாயில்ல, அதுவே இவ்வளவு பண்ணிருக்குன்னு சொல்ற மாதிரி ஒரு பேர் இருக்கும். அதனால கேட்டேன், ஒரு ஒரு 40 ஒரு 30 பண்ணிருக்குமா ப்ரோ தமிழ்நாட்டுல வரைக்கும்? 30 பண்ணிருக்கோம் ப்ரோ, 40 எல்லாம் பண்ண வாய்ப்பு இல்ல, 30 பண்ணிருக்கோம். ஸ்கிரீன் கவுண்ட் ரொம்ப கம்மி ப்ரோ, இந்த ஸ்கிரீன் கவுண்டை வச்சு 30 பண்றது எல்லாமே உண்மையா பெரிய விஷயம் தான். ஸோ அதுக்கு திருச்சி ட்ரம்லாம் நல்ல ஒரு பேஸ்மெண்ட் அவருக்கு அமைஞ்சிருச்சு. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், 9 நாள் லீவ் இருக்குதால வந்து கொடுத்துட்டாங்க தெரியல, பட் கொஞ்சம் தள்ளி வச்சிருந்தா ப்ரோ ஃபர்ஸ்டே வந்து தானே வரும் சூப்பரா இருந்தது ப்ரோ, செம்ம டாக் பயங்கரமா இருந்தது. செகண்ட் இயர்ல என்னாச்சுன்னா அந்த பொன்னியின் செல்வன் அப்புறம் எல்லாருமே வந்து அதை பத்தியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அதுக்கு போற அடையாளம் அதுக்கு தனியாக போயிருந்தா இருந்தாங்க, பட் நானே வருவன் டாக் வந்து இது கம்மியாயிடுச்சு. நீங்க ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா கூட நானே வரும் ட்ரெண்டிங்கே ஆகல தெரியுங்களா, ஃபர்ஸ்ட் டே தவிர்த்து செகண்ட் டே தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல ட்ரெண்டே ஆகல அந்த டேக், நானே வருவன் டேக் ஃபுல் அண்ட் ஃபுல் பொன்னியின் செல்வன் தான் போயிட்டு இருந்தது. தனுஷ் சாருக்கு திருச்சிட்டு செம ஹிட்டு, அது அதை திருப்பி வந்து ஒரு இன்னொரு இன்னும் ஒரு மாசம் கழிச்சு ரிலீஸ் பண்ணியிருந்தாருன்னா இது இதை விட நிறைய ப்ராஃபிட் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன யோசிப்பாங்கன்னா அவங்க மெயினா லீவ் நாளை டார்கெட் பண்ணுவாங்க. இதுதான் ப்ரோ எப்பயுமே இப்போ படம் வந்து நல்ல டாக்குன்னு ரிலீஸ்க்கு அப்புறம் தான் தெரியுது ஓகேவா. ஸோ ரிலீஸுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா அவருக்கு மேபி உணவு பிடிச்சிருக்கலாம், மற்றவங்களுக்குலாம் பிடிக்குமா பிடிக்காதான்னு அவருக்கு தெரியாது, ஆடியன்ஸ் எப்படி எடுத்துப்பாங்கன்னு. ஸோ அவர் வந்து கிளாஷா விட்டுறது அவருக்கு சேஃப்டி ஜோன் தான், கிளாஷா விட்டுறது சேஃப்டி ஜோன், அது இல்லாம அந்த லீவ் நாள் தான் மெயின். ஸோ லீவ் நாள்லாம் வேற கம்பல்சரி. ஆமா இதுவே வந்து அவங்க ஏதாச்சும் ஒர்க்கிங் டே அந்த சாதாரணமான டேல ரிலீஸ் ஆனா படம் நல்லா இருந்தா மட்டும் தான் உள்ள வருவாங்க ஆடியன்ஸ், இல்லைன்னா அப்படியே ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் பெரிய படம் வருது அதுக்கு போய்க்கலாம் அப்படிங்கிற மூவ் ஆன் ஆயிடுவாங்க. ஸோ இது ஓகே, அவர் நல்ல இதுதான் சூஸ் பண்ணியிருக்காரு. பட் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் எல்லாமே நல்ல டாக் வருது, பாசிட்டிவ் டாக் வருது. அதுக்கப்புறம் மேபி அவர் யோசிச்சிருக்கலாம் ஒருவேளை நம்ம இப்போ ஒரே தியேட்டர்ல வந்து நமக்கு வந்து ரெண்டு ஸ்கிரீன் வரும்ல ப்ரோ, சேம் தியேட்டர்ல வந்து ஸ்கிரீன் 1 ஸ்கிரீன் 2 இருக்கும்ல, அந்த இடத்துல கொஞ்சம் அடி வாங்கிச்சு ப்ரோ நானே வருவேன். ஏன்னா ஸ்கிரீன் 1ல வந்து பொன்னியின் செல்வன் போகும்போது ஸ்கிரீன் 2ல வந்து கலெக்ஷன் வந்து திருச்சிட்டு ஏன் கஷ்டப்படுறேன்னா இந்த படம் ஏன் இது கூட கிளாஸ் விட்டு கிளாஸ்னு சொல்ல மாட்டேன், 9 நாள் லீவ்ல கூட வந்து ஒரு 50 crores தமிழ் தாண்டலையேன்ற ஒரு ஃபீலிங் தான், நல்ல படம் ஏன் தாண்டல ஒரு ஃபீலிங் தான். அது ஒண்ணுதான் ப்ரோ மனது கஷ்டமா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. இது இது முக்க முக்க படம்லாம் வந்து கூட 50-60 crores தாண்டி ஈஸியா போயிட்டு இருக்கு, இது ஒரு நல்ல படம் இது ஏன் மிஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு தான் கேக்குறேன் உங்ககிட்ட.
அட்லீஸ்ட் நீங்க நீங்க சொல்லியிருந்தா கூட கொஞ்சம் மனசு திருப்தியா இருக்கும். இல்ல ப்ரோ 50 crores பண்ணிச்சு ப்ரோன்னு சொல்லியிருந்தா கூட ஓகே ரைட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். நீங்க தட்டியே கொஞ்சம் கஷ்டம்ன்றீங்களே. தமிழ்நாட்டுல தட்டினா 30 கஷ்டம் சொல்றேன். 30 ஈஸியா பண்ணிருக்கோம். 40 ஏன்னா ஸ்கிரீன் கவுண்டே காமிங்க. எப்படிங்க 40 எதிர்பார்ப்பீங்க? நார்மல் ரேட் வேற, நார்மல் ரேட் தான் அப்படிங்கிறப்போ 40-50 அது அவர் ப்ரொடியூசருக்கு தான் தெரியும். அவர் தான் சொல்லுவாரு. பண்ணிருந்தா ஹாப்பி தான், பண்ணிருக்குமா என்னன்னு தெரியலையே.